எப்போதும் மக்கள் வெள்ளம் கரை புரண்டோடும் டி நகர் ரங்கநாதன் தெருவில் இன்று காலை சுமார் 11 மணி அளவில் ஒரு பிரபல ஃபர்னிச்சர் கடையொன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குது பார்த்தீங்கன்னா, முதல் மாடி, அந்த கடையினுடைய முதல் மாடியில் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. மிக துரிதமாக செயல்பட்டு மீட்பு வாகனங்கள், அதாவது தீயணைப்பு வண்டிகள் உடனடியாக வரவழைக்கப்பட்டதால் பெரும் உயிர் சேதமும் பொருட்சேதமும் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. மீட்பு பணியினர் இன்னும் சம்பவ இடத்திலேயே இருக்கின்றனர். இதோ நாங்கள் பார்க்கிங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. நல்ல வேளையாக இது காலை 11 மணிக்கு இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இந்த விபத்து தற்போது ஒரு மணி இரண்டு மணி வாக்கில் ஏற்பட்டிருந்தால் தீயணைப்பு வாகனங்கள் கூட இந்த சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு இங்கு கூட்ட நெரிசலும் சாலையோர ஆக்கிரமிப்புகளும் இருக்கும். கூட்ட நெரிசல் மிகுந்த இது போன்ற இடங்களில் ஒரு தீயணைப்பு வாகனம் கூட எளிதாக உள்ளே நுழையவோ வெளியேறவோ முடியாமல் திணறுவதை பார்க்க முடிகிறது. பாருங்கள், ஒரு கடைக்காரர் ஏதோ ஒரு டிஸ்பிளேக்காக வெளியே நீட்டி வைத்திருந்த கம்பியை எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த தீயணைப்பு வாகனம் உள்ளே நுழைய முடிகிறது. இந்த தீ விபத்திற்கு காரணம் மின் கசிவு என்று கூறப்படுகிறது. வருடந்தோறும் இது போன்ற தீ விபத்து டி நகர் பகுதிகளில் வாடிக்கையாகியுள்ளது. இங்குள்ள வணிக நிறுவனங்கள் எதுவுமே வார விடுமுறைகள் எதுவுமின்றி தினசரி அதிகபட்சமாக 20 மணி நேரங்கள் கூட செயல்படுகின்றன. மேலும் அந்நிறுவனங்களில் உள்ள மின்சாதன பொருட்களும் கடுமையாக உழைப்பதால் அதில் ஏற்படும் அதிகப்படியான ஹீட் மற்றும் பராமரிப்பு இன்மை ஆகியவையே இது போன்ற மின்கசிவுக்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தீ விபத்து மதியம் 1 மணிக்கு மேல் நடந்திருந்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய உயிர் சேதமும் பொருட்சேதமும் மிக அதிக அளவில் இருந்திருக்கும். காரணம், 12 மணிக்கு மேல் மக்கள் அலை அலையாய் இங்கு வரத் தொடங்கிவிடுவர். வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள், போலீஸ் உயர் அதிகாரிகள், வியாபாரிகள் சங்க தலைவர் திரு விக்ரமராஜா அவர்கள் ஆகியோர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து இருந்தனர். நூற்றி 108 ஆம்புலன்ஸ் வாகனத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு தீயணைப்பு வீரரின் காயங்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மக்கள் அதிகமாக கூடும் இதுபோன்ற பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அரசு உடனடியாக அகற்றி இக்கட்டான சூழ்நிலைகளில் மீட்பு வாகனங்கள் உள்ளே நுழையவும் வெளியே வரவும் போதுமான இடவசதி ஏற்பாடு செய்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதே இப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களின் கருத்தாக உள்ளது.